Duke 790. How was the bike, bro? Sure. Hello guys, welcome back to my channel Abhilash Abhi 43. So yeah, 1 2 3 4 5 6 ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம மோட்டோ வ்ளாகிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம். ஸோ இன்றைக்கி ஒரு மோட்டோ வ்ளாகிங் தான். ஆக்சுவலி நம்ம பைக்கை எடுத்து கிட்டத்தட்ட இப்போது 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1.5 இயர்ஸுக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 18,730. ஸோ ஓவரால் 19 ஆயிடுச்சு. இந்த நம்ம ட்ரிப் நியூ இயர் ட்ரிப் போயிட்டு வந்துட்டோன்னா 20,000 கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் தேர்ட் சர்வீஸ் கொடுக்க வேண்டியது தான். ஸோ இதான் நமக்கு கரெக்டான டைமுன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆர் 20K ஓனர்ஷிப் ரிவ்யூ எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸில் இல்லை. ஸோ நம்ம 5,000 10,000 கிலோமீட்டர்ஸில் பண்ண மாதிரி தான். பெரிய ஒரு அந்த சேஞ்ச் இந்த சேஞ்சுன்னெலாம் சொல்கிறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதனால் ரிவ்யூவை விட நான் எப்படி சொல்லணுன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். முதல்ல நம்ம ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பைக்கோட மெயின் ஒரு நல்ல வைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜின் தான். என்ஜினில் இருந்து அந்த பவர், அந்த ஸ்மூத், அந்த ரிஃபைன் வேறு லெவல். நம்ம இன்டர்செப்டர் எடுக்கிறதுக்கு காரணமே இன்ஜின் தான். நீங்கள் பைக்கை ஒன்ஸ் ஓட்டி பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ஆகும். ஓ, இது வரைக்கும் டெஸ்ட் ரைட் எடுக்காதவங்க கிட்ட சொல்கிறேன், ஒன்ஸ் ஓட்டி பாருங்கள். அப்போ தான் ஏன் இன்டர்செப்டர்னு சாவறானுங்கிறது நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது தெரியும். கிளாசிக் 350 மாதிரி ஒரு கிளாசிக் 650 அந்த மாதிரி தான் இருக்கும் பைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் என்னோட மைண்ட் செட்டில் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போய் டெஸ்ட் ரைட் எடுக்கும்போது தான் தெரியுது சம்பவம் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மெயினாக நம்ம இன்டர்செப்டர் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம ரீஃபைண்டான ஸ்மூத்தான பவரான இந்த இன்ஜின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட், அது அந்த ரம்பிள், அது ஓட்டும் போது அந்த கிடைக்கிற அந்த ஃபீல், அதுவும் வேறு லெவல். ஸ்மூத்தான இன்ஜின், பவரான இன்ஜின், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாஸ்ட், அந்த ட்வின் ரம்பிள், அதுவும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், ஓ இது வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுலேயும் நம்ம இப்போ மோட்டவிங்ஸ் போட்டிருக்கோம். மோட்டவிங்ஸ் போட்டதும் அந்த கொஞ்சம் பேசி, கொஞ்சம் லவுடர், எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. அதனாலேயே அந்த ஓட்டுறதுக்கான அந்த ஃபீல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடலாம். ஸோ நார்மல் ஸ்டாக்லேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பட் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருக்கும். இதுனா கொஞ்சம் அந்த ரம்பிள் டட்டு நல்லா இருக்கும் அது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், இதில் இன்டர்செப்டரில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட லுக். இது வந்து ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. சிம்பிளாக நீட்டாக ஒரு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் பைக், சூப்பராக இருக்கும். எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் பிடிக்கிற ஒரு ஸ்டைல் தான் இது. நார்மல் பழைய காலத்து அந்த ரெட்ரோ ஸ்டைல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட போஸ்டர் சும்மா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஜிடி எடுக்கலாம், ஜிடி கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் டைப். இது வந்து நல்ல ஜம்னு அப்படி ஒரு கமாண்டிங் போஸ்டரில் உட்காந்து போகலாம். ரொம்ப ரிலாக்ஸான ஒரு போஸ்டர். சீட் மட்டும் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும், அது வந்து நான் கான்சில் சொல்கிறேன். ஸோ நமக்கு ஸ்டாக்ல வர்றது வந்து நமக்கு பெர்லி டயர் தான் வரும், பேந்தம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் காம்பவுண்ட் தான். ஸோ கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ்லாம் போகும்போது நல்லா கிரிப்பியாக இருக்கும். ஆஹா, அந்த சீட்டு குஷனிங் பண்ணி பேக்கில் அந்த சப்போர்ட் கிடச்சதுனால இன்னும் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ ஓவராலாக நம்ம ப்ராசஸ்லாம் சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ கான்சிலர் போய் பார்ப்போம். ஸோ கான்சிலர் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் விஷயத்தில் சொல்லணுன்னா சீட். லுக் வைஸ் சிம்பிளாக நீட்டாக இருக்குது, இருந்தாலும் கம்ஃபோர்ட் வைஸ் சுத்தமாக வேஸ்ட். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சீட்டு நீங்கள் டூரிங் சீட்டு அப்படி இப்படின்லாம் ஆறி கொடுக்குறாங்க, பட் நீங்கள் இந்த ஸ்டாக் சீட்லேயே கொஞ்சம் கம்ஃபோர்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட், பெரிய மைனஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். ஏன்னா நம்பி செம்ம லாங்கில் போக முடியாது சீட்டை நம்பி. த நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்ஸ். ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு யூஸ் ஆகிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் வந்து அது எனக்கு பழகிடுச்சு, அதனால் எனக்கு பெரிய ஒரு டீலாக தெரில. பட் புதுசாக நீங்கள் வந்து கால் வச்சு நகர்த்தியெல்லாம் போய் பார்க்கும்போது டிராஃபிக், ஹெவி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் நீங்கள் ஓட்டும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் மாதிரி தெரியும்.
ஸோ பட் ஓவராலாக அது ஒரு கான்ஸ் தான், அதுவும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணால் இன்னும் ஈவன் மோர் பெட்டராக இருக்கும். அண்ட் கான்ஸில் நம்ம ஹெட்லைட்டில் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் பைக். ஸோ அந்த ரெட்ரோ ஹெட்லைட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் பெருசாக அந்த ஹெட்லைட்டெல்லாம் நான் கான்ஸில் இன்க்ளூட் பண்ண விரும்பலை. இன்ஃபேக்ட் நம்ம பிஎஸ் சிக்ஸில் வர்ற அந்த ஹெட்லைட் கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து பிஎஸ் ஃபோரில் இருக்கிற ஹெட்லைட் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் ஹெட்லைட்டில் கை வைக்காமல் இருக்கிறேன் இது வரைக்கும். அப்படியே இருக்கட்டும், சிம்பிளாக நீட்டாக அப்படியே ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கணும், அதனால தான் அப்படியே நான் வச்சுருக்கேன். என்ன பல்பு வேணால் கொஞ்சம் பவர் வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம், கட் அவுட் ஏதாவது போட்டு. நான் மேக்ஸிமம் நைட் ரைட் அவ்வளோ போகாததுனால அதையும் நான் பண்ணல. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூல் கேஜ் வரும், ஆர்பிஎம், ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பேசிக்காக முடிச்சிருக்காங்க. அவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறாங்க, அது ஓகே தான். பட் இருந்தாலும் நமக்கு அட்லீஸ்ட் மீட்டியோருக்கு இப்போ கொடுத்துருக்குற மாதிரியாவது கொடுத்துருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், நேவிகேஷன் கூட தேவையில்லை, பட் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அது அது அதோடய டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீட்டியோரோடது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு கான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ஐஎஸ்சிசி பைக், அதுவும் ட்வின் இன்ஜின் அப்படிங்கிற போதெல்லாம் கண்டிப்பாக ஹீட்டிங் ஆகும். ஒரு ஐஎஸ்சிசி பைக் இது என்னங்க, இன்னும் பெரிய சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கும். அது நார்மலாக எல்லா பைக்ஸ்லேயும் வர்றது தான், பட் மேனேஜபிளாக இருக்கணும், அதுதான் மெயினான விஷயம். இது தாராளமாக மேனேஜ் பண்ணுற ஒரு ஹீட்டு தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 5000 வந்து கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா புது இன்ஜின் கொஞ்சம் செட் ஆகணும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஓட 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 இன்ஜின் செட்டாக வில் பி நார்மல். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹீட்டிங் இஷ்யூ நிறைய இருக்குது ப்ரோ, நல்லா கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஃபஸ்ட் 5000 வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் ப்ராஸில் நான் இன்னொரு விஷயம் சேர்க்க மாட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, அது என்னன்னு தெரில, நீங்கள் ஓட்டுற ஸ்டைல் வித்தியாசத்துலையா இல்லை உங்களோட டெரைன் அப்படி இருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரில. பட் நான் ஹில் ஸ்டேஷன்ஸில் இவ்வளோ ஓட்டிட்டு எனக்கு 27 மைலேஜ் கிடைக்கிது. இத்தனைக்கும் நம்ம வந்து டிம்சன் பெரிய சைஸ் டயர் போட்டுட்டு எனக்கு 27 கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இதுவே எனக்கு ஸ்டாக் சைஸாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும். 33 வரைக்கும்லாம் கிடச்சிருந்துச்சு எனக்கு பெரியல. ஸோ 27 இஸ் அ குட் மைலேஜ். நான் மைலேஜ்லாம் கான்சிலர் போட முடியாது, ஏன்னா ப்ராஸில் தான் போட முடியும். மைலேஜ் இஸ் வெரி குட் ஃபார் 650cc பைக். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மறந்துடுறது, இப்போ தான் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. ஃபார் 650 ட்வின் என்ஜின் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஜஸ்ட் 3,000. பிரேக் பேட் சேர்க்காமல் சொல்கிறேன், 3,000 ருபீஸ் தான் வருது. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸ் மட்டும்தான். ஸோ பிரேக் பேட் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,300 சம்திங்காக வருது. ஸோ கைஸ் ஃபோன் மேலே ஃபோனு, ஒன்றும் இல்லை, நம்ம அம்மு பப்பி குட்டி போட்டிருக்கா. ஸோ அதனால்தான் புக்கிங் பண்ணுறதுக்கு லைனாக ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யா, பேக் டு த டாபிக். அண்ட் இதுக்கு நான் வந்து மாடிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஹேண்டில் பார் ரேசர்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸாஸ்ட் மாற்றியிருக்கேன், நம்ம மோட்டர் விங்ஸ், டயர்ஸ் வந்து டிம்செட் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போபோ மொபைல் ஹோல்டர்ஸ், அண்ட் சீட் அதுவும் ஓஜோ, நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுறது தான், அவ்வளோதான். ஓவராலாக இதுதான் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா பண்ணல. ஓ மினி கூப்போ, வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா பண்ணல. இது வரைக்கும் வாங்கி இப்போது 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஸ்டில் இப்போவும் அந்த ஒரு எந்தும் அப்படியே தான் இருக்குது. ஒரு நாள் ரெண்டு நாளில் பைக் உள்ளே வச்சிட்டோன்னா அதே பைக் எடுத்து ஓட்டணும் ஓட்டணுங்கிற மாதிரி தோணும். இப்போவும் இன்ஜினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை, ஸ்மூத்தாக இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, ரீஃபைண்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஓட 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 அதோட ரீஃபைன்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஸ்டில் ஐ எம் என்ஜாயிங் திஸ் பைக். ஸோ நீங்கள் தைரியமாக இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதை எடுக்கலாம். வொர்த் ஃபார் மணி, லாங் டேர்முக்கு ப்ராப்ளமே இல்லை, சூப்பராக இருக்குது. D
ஜூக் 790. ஹவுஸ் த பைக் ப்ரோ? எங்கேருந்து வரீங்க? பூனே. தமிழா? ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ அங்கேருந்து வர்றீங்களா? ஓ ஓகே ஓகே ஓகே. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் த பைக். பவர்ஃபுல் ப்ரோ. ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் ப்ரோ. 105. Great, great. Packed with electronics. Okay, okay. How's this bike? You like it? Bro? Yeah, yeah. Very refined, bro. You're from Udi? Kotigiri, bro. Kotigiri. Yeah, yeah. Nice meeting, bro. Vikram, Abhilash. Abhilash. How are these vehicles? This is motor wings, actually. They're good, is it? Yeah, yeah. Very good. It has a neat rumble. Neat rumble. Yeah. I really like this. Okay, okay. For money. Yeah, 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 sir. You've done something to the seat. Yeah, yeah, yeah. Modified seat. Sure, sure. It's very good. You can use it for city ride and all. Yeah, yeah, yeah. That's a little. Okay, take care, buddy. Okay, sir. Nice meeting you. Actually, I have a YouTube channel. I can post this video on YouTube, right? Oh, you're posting a video? Oh, yeah, go ahead. No issues, right? Yeah. So, Duke 790, correct spot. ஸோ எஸ் கைஸ், ஓவராலாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் டியூக் 790 நம்ம பார்த்துட்டோம், ஸ்பாட்டட். ஸோ நைஸ் மீட்டிங். ஸோ யா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை, லவ் யூ கைஸ்.